வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலேக் சினிமாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் இருக்கக்கூடிய சில ஓப்பன் எண்ட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஓப்பன் என்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தில் சில விஷயங்களை வந்து ஃபுல்லாக ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அப்படியே விட்டுருப்பாங்க சில விஷயங்களை வந்து பாதி வரைக்கும் சொல்லிட்டு அப்படின்னு நிறுத்தியிருப்பாங்க இல்லை பாதி கூட சொல்லாமல் ஒரு சின்ன கிளிம்ஸாக மட்டும் காமிச்சிட்டு விட்டுருப்பாங்க இல்லை டைரெக்டாக இதுதான் நடந்தது அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் ஆடியன்ஸான நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற விதமாக சில விஷயங்களை வந்து அப்படியே ஓப்பன் ஹென்டாக விட்டுருப்பாங்க ஆடியன்ஸ் நீங்கள் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஓப்பன் ஹென்டாக சில விஷயங்களை விட்டுருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஓப்பன் என்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள்

சொல்லணும் பாத்தீங்கன்னா இப்ப பாகுபலியோட கிளைமேக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த கிளைமேக்ஸ்ல வந்து கட்டப்பா பாகுபலியை கொன்னுடுவார் ஆனா எதுக்காக கொன்னாரு அப்படிங்கிறது தெரியாது அதை ஒரு ஓப்பன் எண்டிங் கிளைமேக்ஸாவே பார்க் டொன்ல வந்து விட்டுருப்பாங்க பட் அதுக்கான ஆன்சரை பார்க் டூ ல வந்து சொல்லியிருப்பாங்க இதே ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்சியூவே எடுத்துக்கலாம் கைதி படத்தில் பார்த்தீங்கன்னா பிஜாய் வந்து அஜாஸ் அகமத் கிட்ட ஃபோன் கால் பேசும்போது ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார் கோஸ்ட்டை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதா அப்படின்னு கேட்பாரு ஸோ அந்த ஒரு டயலாக் வந்து கைதி படத்தில் ஓப்பன் தான் அப்படியே விட்டுருப்பாங்க ஏன்னா கோஸ்ட்டுக்கும் கைதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அந்த டைமில் கைதி படம் மட்டும் அந்த டைமில் நான் சொல்கிறேன் பட் ஆனால் அந்த கோஸ்ட் யார் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து விக்ரம் படத்தில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வகையில் இப்போது இந்த லியோ படத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து அப்படியே ஓப்பன் எண்டாக விட்டுருக்காங்க அண்ட் இதுக்கான ஆன்சர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பாய்லர் அலர்ட் இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஸ்பாயிலர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இன்னும் லியோ படம் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் லியோ படத்தை போய் பாருங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க நேத்தி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா லியோ படத்தில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் டீடைல்ஸ் பத்தி ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன் இன்னும் அந்த வீடியோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம போய் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷ்கின் அண்ட் சாண்டி கேங்க பத்தி தான் ஸோ மிஷ்கினுடைய கேங் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து இவங்கள தான் காட்டுவாங்க கலெக்டரை கொலை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுவும் கலெக்டர் கலெக்டரை வந்து இவங்க சும்மாலாம் வந்து கொலை பண்ணல யாரோ சொல்லி தான் இவங்க வந்து கலெக்டரை வந்து கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க பட் யார் கொலை பண்ண சொன்னா அப்படிங்கிறத வந்து பெருசாக ரிவீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அண்ட் கலெக்டரை கொலை பண்ண சொன்னவங்க தான் பார்த்தீங்கன்னா மிஷ்கினியா அவருடைய கேங்கு வந்து மாட்டி விட்டுருப்பாங்க இவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து போலீஸ்க்கு லீக் பண்ணி விட்டுருப்பாங்க அதை வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன்லேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ யார் வந்து கலெக்டரை கொலை பண்ண சொன்னா அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கு பிளஸ் மிஷ்கின் அண்ட் அவருடைய கேங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய கிரைம்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு கேங்கு தான் அது பார்க்கும்போதே தெரியுது பட் என்னென்ன மாதிரியான கிரைம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இவங்களுடைய பேக் ஸ்டோரி வந்து நமக்கு தெரியாது குறிப்பாக வந்து சாண்டியோடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சி அவர் பார்க்கவே ரொம்ப பயங்கரமான ஒரு சைக்கோவாக தான் வந்து இருக்கார் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை அவர் பண்ணுற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான விஷயங்களாக தான் வந்து இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடியும் நிறைய தப்பான விஷயங்கள் வந்து இவர் பண்ணிருப்பார் ஸோ இவங்களுடைய பேக் ஸ்டோரியை வந்து சஸ்பென்ஸாகவே வந்து வச்சுருக்காங்க இன்னொன்று ஃபன்னியாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் மிஷ்கின் இறந்து போனதுக்கப்புறமா அவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு டயலாக்ஸ் சொல்லுவாங்க என் புருஷனையும் என்னுடைய தம்பியும் யார் கொன்னானோருக்கு அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் மொத்தமாக கொண்டுட்டு தான் இந்த மனுஷனை வந்து நான் மண்ணு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கடைசி வரைக்கும் மிஷ்கினுடைய பாடிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் தெரியல அதையுமே ஒரு ஓப்பன் எண்டாக தான் வந்து விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மிஷ்கினோ அவருடைய கேங்கோ வர அந்த வண்டியோடைய நம்பர் பிளேட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபி சிக்ஸ்டீன் எம் எயிட் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு போட்டிருக்கோம் ஏபி சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது விஜயவாடா ஸோ விஜயவாடா வச்சதுக்கான காரணம் பர்பஸாக வச்சிருக்காங்களா இல்லை ஜஸ்ட் லைக் தட் சும்மா அப்படி வச்சாங்களா அப்படிங்கிறதுமே தெரியல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் பார்த்திபனுடைய ஒய்ஃபாக சத்யா ஆக்ட்ரஸ் த்ரிஷா வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஆனால் என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத டேரெக்டாக ரிவீல் பண்ண மாதிரி எங்கேயுமே வந்து தெரியல ஒரு வேலை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு டைலாக் அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ரூமில் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க அண்ட் ஒரு ஷார்ட்டில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க் ஸ்பேஸுமே வந்து காட்டுவாங்க பட் இருந்தாலும் கரெக்டாக இந்த வேலை தான் இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெருசாக எந்த ஒரு சீனும் இந்த படத்தில் இருந்த மாதிரி வந்து தெரியல பார்த்திபன் கூட ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் சத்யாவுடைய வேலைக்காக தான் நாங்கள் இந்த ஊருக்கே வந்து செட்டில் ஆனோம் அப்படிங்கிற மாதிரியுமே ஜோஷி கிட்ட பார்த்திபன் பேசும்போது சொல்லுவாரு பட் என்ன இருந்தாலுமே தெளிவாக இவங்க இந்த தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க காட்டலை மேபி இதை கூட ஒரு ஓப்பன் மைண்டடாக இவங்க விட்டுருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் கேரக்டர் ஸோ மன்சூர் அலிகான் வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ இவர் என்ன தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனார் அதுவும் மூணு நாளில் வந்து தூக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு இவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ணாமலே தான் வந்து வச்சுருக்காங்க சரி அவர் ஜெயிலில் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு விஷயம் எதுக்காக வந்து சிம்லா ஜெயிலில் அவர் இருக்காரு அப்படிங்கிறதுமே வந்து ஒரு மிஸ்ட்ரியாக தான் வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே ரிவீல் பண்ணாமல் விட்டுருக்காங்க அண்ட் மன்சூர் அலிகான் அவர் சொன்ன ஃபிளாஷ்பேக் ஸோ இந்த ஃபிளாஷ்பேக்கை பற்றி இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு இந்த ஃபிளாஷ்பேக்கே வந்து உண்மை கிடையாது மன்சூர் அலிகான் வந்து பொய் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர் மனோஜ் பரமஹம்சா வந்து அப்படி தான் சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன ஃபிளாஷ்பேக் வந்து உண்மையாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பொய்யா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதை வச்சு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க பட் அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறது கிடையாது அதை பத்தி நம்ம தனியா பார்க்கலாம் ஏன்னா லியோ ஃபிளாஷ்பேக் வந்து உண்மையா இல்ல பொய்யா அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட நம்ம சைட்ல இருந்து ஒரு தியரி அப்படிங்கிறது இருக்கு அதை பத்தி நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த லியோ படத்துல பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் வந்து ஃபிளாஷ்பேக் சொல்லி முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு ஒரு நாள் கதை கேட்டதுக்கே ஆடி போய் நிற்கிறான் முழு கதையும் கேட்டா செத்துருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த ஒரு டைலாக்லயே தெளிவா சொல்லிட்டாங்க இன்னும் உடைய ஃபுல் பாஸ்ட்டை வந்து நாங்க ரிவீல் பண்ணல அப்படிங்கறத ஸோ ஒரு சின்ன பார்ட்ட மட்டும் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க ஒரு நாள்ல நடந்த கதையை மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர மொத்தமா லியோ வந்து அதுக்கெல்லாம் முன்னாடி என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ணாம தான் வந்து வச்சிருக்காங்க லியோ ஃபிளாஷ்பேக் வந்து உண்மையோ பொய்யோ பட் ஆனா லியோ வந்து தாசன் இருந்து அந்த பிளாஸ்ட்ல இருந்து எப்படி வந்து எஸ்கேப் ஆனாரு அப்படிங்கறதுமே வந்து ரிவீல் பண்ணல பார்த்திபன் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து சத்தியமங்கலம் ஆர்ஃபனேஜில் தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ வந்து தாசன் கோல்லேருந்து இருந்து எஸ்கேப் ஆகி ஆர்ஃபனேஜில் போய் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது பட் எப்படி எஸ்கேப் ஆனாரு அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ணலை ஆர்ஃபனேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து எல்சியூல வரக்கூடிய மூணு படங்கள்லையுமே வருது கைதி விக்ரம் லியோ கைதிலுமே ஆர்ஃபனேஜை காமிச்சிருப்பாங்க விக்ரம் படத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம உலக நாயகன் வந்து கர்ணன் அப்படிங்கிற பேர்ல ஆர்ஃபனேஜில் இருந்திருப்பாரு அமருமே ஆர்ஃபனேஜில் தான் வந்து வளர்ந்துருப்பார் இப்போ இந்த லியோ படத்தில் பார்த்திபனம் ஆர்ஃபனேஜில் இருந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் டேரெக்டாக மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க சத்தியமங்கலம் ஆர்ஃபனேஜ் அப்படின்னு பட் ஆனால் விக்ரம் படத்தில் வந்து வெறும் ஆர்ஃபனேஜ் அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்லியிருப்பாங்க சத்தியமங்கலம் ஆர்ஃபனேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ண மாதிரிலாம் வந்து தெரியல பட் மேபி ஃபியூச்சர் எல்சியூ மூவிஸில் இவங்க எல்லாரும் ஒரே ஆர்ஃபனேஜில் தான் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மாயாவுடைய கேரக்டர் விக்ரம் படத்தில் ஒரு சின்ன போர்ஷனில் அவங்க வந்திருப்பாங்க ப்ளஷர் மைண்ட் அப்படிங்கிற டயலாக விக்ரம் படத்தில் அமர் கிட்ட அவங்க சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே டயலாகை வந்து இந்த லியோ படத்தில் பில்லுக்கு பின்னாடி அவங்க எழுதி வச்சுட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாயாவும் வந்து விக்ரம் டீமில் ஜாயின் பண்ணிட்ட மாதிரி தான் வந்து காட்டுறாங்க ஸோ அவங்க எப்படி ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாக தான் வந்து இருக்கு விக்ரம் படத்துடைய ஸ்டோரிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஜாயின் பண்ணாங்களா இல்லை விக்ரம் ஸ்டோரியில் ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து விக்ரமுடைய டீமில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல மேபி ஃபியூச்சர் எல்சியோ ஃபிலிம்ஸில் வந்து அது தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சில ஓப்பன் என்ஸை வந்து அப்படியே இந்த லியோ படத்தில் விட்டுருக்காங்க இதுக்கான ஆன்சர் எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல ஒரு சில விஷயங்களுக்கான ஆன்சர் வந்து ஃப்யூச்சர் எல்சியூ ஃபிலிம்ஸில் வரத்துக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதை தாண்டி வேறு ஏதாச்சும் ஓப்பன் எண்ஸை வந்து இந்த லியோ படத்தில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஓப்பன் எண்ஸை வந்து எப்படி முடிக்கலாம் உங்களுடைய கெஸ்ட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்